வணக்கம். சொல் ஆராய்ச்சியில் இன்றைக்கி ஒரு ஆங்கில சொல்ல பார்க்க போகிறோம். உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும் தமிழோட கிளைமொழிகள், அதுபோல் ஆங்கிலமும் ஒரு கிளைமொழி. இந்த சொல்லை, இந்த ஆங்கில மொழியை உருவாக்கினது தமிழன், தமிழர் தான் இந்த மொழிகள்லாம் உருவாக்கியிருக்கிறது. இன்றைக்கி இந்த ஆங்கிலத்தில் ஹப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, மையம். இந்த ஹப் அப்படின்ற சொல்ல, HUB ஹப், இந்த சொல்லை எப்படி உருவாக்கியிருக்காங்க தமிழ்லேருந்து? அதாவது மையம், நடுவம், நடுப்பகுதி, மையப்பகுதி, இதை வந்து ஹப்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில். இதுக்கு இந்த ஒரு சின்ன திரிபு, அதாவது வகர பகர திரிபு. வகர பகர திரிபு அப்படின்னா என்ன அப்படின்னா, வா, இப்போ வான்னு இருக்கும், அது பாவா மாறிடும். இதுக்கு தான் வகர பகர திரிபு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ தமிழில் வந்து அதுக்கு உதாரணம் காட்டணும் அப்படின்னா, இப்போ பல், இப்போ பால் இருக்குது, மாட்டு பால், பால்னு இருக்குது, பல் இருக்குது. இதுக்கு ஏன் நம்ம பல் அது பால் அப்படின்னு வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்போ எருமை அப்படின்னா அந்த எருமைன்றது வந்து கருமை, அதை பார்க்குற எருமையை பார்க்குறோம், கருமை நிறத்தில் இருக்கிறதுனால அந்த கருமைன்றது தான் அதுக்கான மூல சொல், கருமை அப்படின்ட்டு. முதல்ல இப்போ இந்த வரி வடிவத்தில் எழுதிட்டு கேஏ கா, முதல்ல அந்த இக்கு கேவை நீக்கிட்டோம்னா எருமை, அருமைன்னு வரும், எருமைன்னு வரும், அது நம்ம அருமைன்னு ஒரு சிறப்பை குறிக்கக்கூடியது, அதனால எருமைன்னு பேர் வச்சுருக்குறோம். எருமைக்கு அந்த நிறத்தின் காரணமாக பேர் வச்சுருக்குறோம். அதே போல தான் இப்போ பால் அப்படின்னா அது வெள்ளை நிறத்தில் இருக்கிறதுனால வெள்ளை, அந்த பாலுக்கான, பல்லுக்கு பாலுக்கான மூல சொல் வந்து வெள்ளை, வெள்ளைன்னு பேர் வச்சிட முடியாது, ஏன்னா அது ஒரு நிறத்தை குறிக்கக்கூடிய சொல். அப்போ அதிலிருந்து சில மாற்றங்கள் பண்ணி, அதாவது அதுக்கு தான் இந்த வே வான்றத வகர பகர திரிப்புன்னு அதை பியாக மாற்றிட்டு பால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல தான் இந்த ஹப்லேயும் இந்த நடுவம் அப்படின்னா நடுபம் அப்படி சொல்லிவிட்டு அதுலேருந்து உருவாக்கியிருப்பாங்க. இந்த வகர பகர திரிப்பில் பாருங்கள், தமிழில் வந்து இதை, தமிழில் இந்த எழுத்தை எப்படி படிக்கணும்னா ப அப்படின்னு படிக்கணும், இதை எங்கே ஒற்று கொடுத்து எழுதணுமோ அது ப ப ப அப்படின்னு படிக்கணும், ப ப. அதே போல் இந்த வரி வடிவத்தில் எழுதும்போது, இந்த வகர பகர திரிப்பில் இப்படி எழுதும்போது இன எழுத்துக்கள் இதெல்லாம் எஃப், அதாவது இஃப் இப் இப் இப்படி படிக்கணும். இதை இந்த எஃப்பிபி இந்த இன எழுத்துக்களை பயன்படுத்தி கலை சொற்களை உருவாக்கியிருப்பாங்க. சில அதுக்காக சில உதாரணங்கள் காட்டுறோம் பாருங்க. இப்போ மனைவி, இது வந்து ஆங்கிலத்தில் வைஃப், இந்த வைஃப்ன்றது தமிழில் மனைவின்ற சொல்ல மாற்றி தான் இப்படி வைஃப்னு உருவாக்கியிருக்காங்க. இதில் பொருள் இருக்குது, இதில் பொருள் இல்லை. இந்த வைஃப்ன்ற சொல்லுக்கு பொருள் எல்லாம் கிடையாது, இது மனையால் மனைவி வீட்டு அடிப்படையாக கொண்டு உருவான சொல் இது, அதனால் மனைவி வி மீ நீ ஃபி மனை வி அப்படின்னா வகர பகரம் இங்கே சொன்னேன். இதை போல் இந்த வகரத்தை பகரமாக்கிட்டு மனை வி அப்படின்னா மனை பி அப்படி மாற்றிட்டு இதிலிருந்து WIFE வைஃப், இந்த இன எழுத்துக்களில் முதல் எழுத்து எஃப், இதில் ஒரு சொல் காட்டியிருக்கவங்களுக்கு. அடுத்ததாக பி, இதில் ஒரு சொல், இப்போ காவல் அப்படின்னா ஆங்கிலத்தில் போலீஸ், இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கா கே சே, அதாவது ககர சகர திரிபு, இங்கே கா இருக்க சேவை மாற்றுறது, வகரத்தை பகரமாக மாற்றுறது. பி வா, இதாவது நெடுங்கணக்கு நம்ம காக்கா கி கி அதை படிச்சோம்னா அதை நினைவில் வச்சுக்கிங்கன்னா இது ரொம்ப எளிதாக இருக்கும். வா வா பி வி வா வகர பகர திரிபில் வா போ இல் அப்படியே இருக்குது, ஐஎன் இன்னு ஐஆர் இர் ஐஎல் இல் இல்லுன்னு இருக்குது. இதை இப்படி எடுத்துக்கணும், பிஓ எல்ஐ சிஇ போலீஸ், இதில் ஒரு சொல், இதில் ஒரு சொல். அடுத்ததாக இங்கே ஒரு சொல் பி, இந்த இன இடத்துக்கல்ல வாதிடு அப்படின்னா வா தி டு, வாதிடு அப்படின்னா இந்த வகரத்தை பகரமாக மாற்றுறது. வா ந பா, தி ந டி, தகரமாக இருந்தால் தகரமாக மாற்றிடுறது தி. இந்த உயிரெழுத்தில் அதே மாதிரி, மெய்யெழுத்தில் எது வேணாலும் மாறும், உயிரெழுத்தில் பரிசையில் அது எது வேணாலும் மாறும், ஏஇஐஓயில் எது வேணாலும் மாறிடும். இப்போ இதை இப்படி ஒன்று ரெண்டு மூணு இப்படி எடுத்துக்கணும், டி பே இட்டு டிபேட்டு. இந்த இன எழுத்துக்களில் எஃப்ல ஒரு சொல், பியில் ஒரு சொல், பியில் ஒரு சொல், அதாவது வகர பகர திரிப்பில்
இப்படி சொற்களை உருவாக்கியிருக்காங்க. அடுத்ததான் சொற்களை இப்படி இந்த எழுதிட்டு நடுப்பகுதியில் எடுத்துக்கிறது. ஒரு சொல்லை எழுதிட்டு இப்போ பாருங்கள், காற்று அப்படின்னா கா இர் ரு இப்படி எழுதிட்டு இங்கே இந்த மூணு எழுத்து மட்டும் எடுத்துக்கணும்னா ஏர்னு ஆகிடும். அதே போல் சூடு அப்படின்னா சூடுன்னு எழுதிட்டு இந்த எழுத்து இந்த எழுத்து விட்டுட்டோம்னா நடுவில் மட்டும் எடுத்துக்கணும்னா ஹாட் அப்படின்னு வந்துடும். தமிழில் சூடு, ஆங்கிலத்தில் ஹாட்டு, தமிழில் காற்று, ஆங்கிலத்தில் ஏர். இப்போ இங்கே தமிழ் சொற்களையும் பாருங்கள், அதான் சொல்கிறது இந்த வரி வடிவத்தை பயன்படுத்தி தான் தமிழ் மொழியை உருவாக்கியிருக்காங்க. உலகத்தில் எல்லா மொழிகளையும் இதை உருவாக்கி கலை சொற்களை உருவாக்கிட்டு பிறகு இந்த வரி வடிவத்தில் எழுதிக்குவாங்க. இப்போ பாருங்கள், இப்போ சிங்கத்துக்கு அரிமா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அரிமா அப்படின்னா இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு யாராவது உங்ககிட்ட கேட்டால் அதுக்கு பிடரி மயிர். ஒன்று ஒன்றுக்கு ஒரு தனி அடையாளம் இருக்கும். இப்போ கீழ்காய் நெல்லி, கீழா நெல்லின்னு ஒரு செடியை பார்ப்பீங்க, அது நெல்லிக்காய் இருக்கும், அது எங்கே இருக்கும், கீழே இருக்கும். அப்போ எப்படி பேர் வைக்கணும், நெல்லி மரம் இருக்கும், இது நெல்லி மரம் மாதிரி சின்னதாக இருக்குது, அதில் கீழே நெல்லிக்காய் மாதிரி இருக்குது, அப்போ என்ன பேர் வச்சிடும், கீழ்காய் நெல்லி, கீழா நெல்லி அப்படின்னு பேர் வச்சிடும். அதுபோல் ஒவ்வொரு உயிரினத்துக்கும், இப்போ நாயை பார்க்குறோம், அது நாக்கை தொங்க போட்டுன்னு இருக்கும், அந்த நாக்கு அதுக்கான மூல சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாக்கு. இப்படி எழுதிட்டு என்ஏ நா ஐசி இக் சியு கு இப்படி எழுதிட்டு முதல்ல இருக்கிற மூணு எழுத்தை மட்டும் எடுத்துக்கணும்னா நாய் அப்படின்னு பேர் வந்துடும். இப்போ சிங்கத்தை பார்க்குறோம், அதுக்கு வந்து அந்த பிடரி மயிர், பொடனி, பிடனி, பிடரி, அந்த பிடரி மயிர் அதுதான் அதுக்கு அடையாளம். அந்த சொல்லுக்கான சொல்லை உருவாக்கின மூல சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிடரி மயிர். அதுலேருந்து தான் அரிமா, அரிமான்ற சொல்லை எடுத்துன்னு அதுக்கு வேறு வெவ்வேறு பொருள்கள்லாம் கொடுக்கக்கூடாது. இப்போ பாருங்க, இங்கே பிடரி மயிர் இப்படி எழுதிடணும், பி ட ரி மா இர் பிடரி மயிர். இதே போல் இடையில மட்டும் பாருங்க, இந்த மூணு எழுத்தை இந்த பக்கம் விட்டுறது, இந்த எழுத்தை விட்டுட்டு ஆ ரி ஆ ரி மா இதை மட்டும் எடுத்துக்கணும்னா அரிமா அப்படின்னு வரும். இதே போல தான் இங்கெல்லாம் எப்படி உருவாக்கியிருக்குமோ அதே போல தான் இங்கே நடுவம், இந்த நடுவம் இப்படி எழுதிட்டு இதை இந்த மூணு எழுத்தங்க விட்டுறது, இங்கே ரெண்டு எழுத்தை விட்டுட்டு இந்த நடுவில் மட்டும் ஹெச்யூபி அதாவது நடுவம் நடுபம் அதுக்கு தான் உங்களுக்கு காட்டின இந்த வகரப்பகர தீர்வில் எப்படி எல்லாம் சொற்களை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு. இப்போ இந்த மூணு எழுத்தை மட்டும் எடுத்துக்கணும்னா ஹப் அப்படின்னு வரும். கலை சொற்களை எப்படி உருவாக்குறது, மொழிகளை எப்படி உருவாக்குறது, உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையும் தமிழர்கள் தான் உருவாக்கியிருக்காங்க. இது ரொம்ப பல்லாயிரம் வருஷமெல்லாம் இல்லை, உங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை சரியாக கற்றுக்கிறதுக்கு ஒரு தமிழில் ஒரு ஐந்தாம் வகுப்பு படித்து இந்த ஏபிசிடி ஒரு 26 எழுத்து இதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்களே ஒரு மொழியை உருவாக்கலாம், அவ்வளோ எளிமையாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா உங்களை அடிமைப்படுத்தி வச்சுக்கணும், உங்களுக்கு அறிவு வரக்கூடாது, ஒரு இயந்திர மனிதனை போல சிந்தனை இல்லாமல் உருவாக்குறதுக்காக தான் இந்த கல்வி கூடங்களை இப்படி வச்சுருக்காங்க. இதிலேருந்து நம்ம வெளியே வரணும், இந்த கல்வி திட்டங்களை மாற்றியே ஆகணும். இது பொருளாதாரத்தில் வாழ்க்கையில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு இந்த கல்வியால். இந்த கல்வி கூடங்கள் தான் வடிவமைச்சு இந்த கல்விக் கொள்கையை வகுத்திருக்கு யாருதுன்னா நமக்கு எதிரானவர்கள், நம்மளை அடிமையாக வச்சுக்கணும், நீங்கள் வாழ்க்கையில் நல்லாவே இருக்கக்கூடாது, அதுக்காக தான் இப்படிப்பட்ட கல்வி திட்டங்கள்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆனால் கல்வின்றது மொழின்றது ரொம்ப 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 எளிமையானது. இந்த சூத்திரத்தை தெரிஞ்சுக்கணும்னா எந்த மொழியாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு அரபி மொழி இருக்குன்னு வச்சுக்கோ, இப்படி கலைச்சொல் இப்போ தமிழில் எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு காட்டினேன், இதே போல தான் கன்னடம், இதே போல தான் சிங்களம், இதே எந்த மொழினா இருக்கலாம் பரவாயில்ல, வரி வடிவங்கள் வேறு வேறு இருக்கும். இப்போ நமக்கு தமிழில் இது வரி வடிவம் இருக்குது, கலைச்சொற்களை உருவாக்கிறது இந்த வரி வடிவம், இதுதான் இந்த உலகத்துக்கு எல்லா மொழிகளும் உருவாக்குறதுக்கான மூல வரி வடிவம். இன்னைக்கு இந்த ஹப் அப்படின்ற ஆங்கில சொல் தமிழ்லேருந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்குன்னு நம்புகிறேன். நன்றி.